சுருக்கமாக விஷயத்துக்கு வரேன். என்னென்னா, நான் நம்முடைய அண்டை நாடான விஜயபுரியோட இளவரசியை மனசார விரும்புகிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாள். இதுக்கு பதில் தெரிஞ்சா நான் எப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேனா? எதுக்கும் நம்ம நாட்டுக்கு வெளியில் காட்டில் இருக்க குகையில் ஒரு சூனியக்கார கிழவி இருக்காங்க. அவளுக்கு ஏறக்குறைய இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுமா? என் நிலைமை உனக்கு வந்தால் தெரியும். பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக நான் என் உருவம் மாறிக்கிட்டே இருக்குது. அசிங்கமான வயசான சூனியக்கார கிழவியாக மாறிட்டே இருக்கேன். உன்னோட இந்த சமயோஜிதமான பதிலால் முனிவர் எனக்கு கொடுத்த சாபம் நீங்கிடுச்சு. உலகின் எங்கோ ஒரு மூலையில் அண்டை நாடான இரு நாடுகளுக்கிடையே வெகு நாட்களாக போர் ஒன்று நடைபெற்று வந்தது. ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்து இரு நாடுகளின் மன்னர்களில் இளம் வயது மன்னர் மாபெரும் வெற்றி பெற்றார். தோல்வியேற்ற அந்த வயோதிக மன்னரை இளம் வயது மன்னரின் முன் கொண்டு வந்து நிறுத்திய போது இளம் வெற்றி வீரர் இந்த நாட்டின் மன்னர் விக்ரமசிங்கரே, உங்களுடைய வயதையும் வீரத்தையும் கணக்கில் கொள்ளாமல் உங்களிடம் பீம்புக்கு போரிட்டு அநியாயமாய் தோற்றுப்போனேன். இனிமேலும் நான் உயிரோடு இருப்பது என்னுடைய வம்சத்திற்கும் வீரத்திற்கும் இழுக்கு. என்னை தயவு செய்து கொன்று விடுங்கள். உங்கள் வெற்றி திருக்கரத்தால் என்னை வெட்டி சாய்த்து விடுங்கள். என்னை கொல்ல துணிந்து விட்டால் நீங்கள் என் நெஞ்சிலே வேலை பாய்ச்சுங்கள். புறமுதுகிட்டு இறந்தான் இந்த மன்னன் என்ற அவப்பெயர் என் நாட்டுக்கும் என் மக்களுக்கும் என் வம்சத்திற்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆகவே நெஞ்சிலே வீரப்புண் தாங்கி வீழவே நான் விழைகிறேன். நான் மகிழ்ச்சியாக மேலும் செல்ல தயாராக இருக்கிறேன். பொறுங்கள் வீமசேனரே, உங்களுக்கு எவ்வளவோ சொன்னேன். உங்கள் தேவையற்ற கோபத்தினால் உண்டான வீம்புக்காக ஏற்பட்ட இந்த போர் வேண்டாம் வேண்டாம் என எவ்வளவோ எடுத்துரைத்தேன். இந்த தேவையற்ற போர் தடுக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு பலமுறை நான் எடுத்து சொல்லியும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. சமாதானத்துக்காக அனுப்பப்பட்ட அப்பாவி தூதர்களை எல்லாம் குன்று குவித்தீர்கள். அதனால் தான் இந்த தேவையற்ற போரே ஏற்பட்டது. இந்த அவசியமற்ற போரினால் எண்ணற்ற பெண்கள் கணவனை இழந்தும் பல குடும்பங்கள் தங்கள் குடும்பத் தலைவர்களை இழந்தும் அவர்கள் நடுவீதிக்கு வந்து அவர்கள் வாழ்க்கையை நெருக்கடியான அவல நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள். போருக்கு செலவிடும் பணத்தை ஒற்றுமைக்காக மக்கள் நலனுக்காக உலகில் இருக்கும் ஒவ்வொரு நாடும் செலவிட்டால் அந்த நாடும் மக்களும் மிகப்பெரிய சுபிட்சம் அடைவார்கள். என்னை வெல்ல முடியாமல் இப்படி பெரும் செலவு செய்தும் உயிரை இழக்கும் இடத்தில் வந்து நிற்கிறீர்கள். என்னை ஏதோ காரணம் காட்டி மன்னித்து விடாதீர்கள். என்னை கொன்று விடுங்கள். இனி நான் உயிர் வாழ தகுதியற்றவனாக மாறிவிட்டேன். இல்லை இல்லை வீமசேனரே, உங்களை கொல்வதால் எனக்கு என்ன பலன் இருக்கிறது? இந்த போரே வேண்டாம் என்று நினைத்தவன் நான். ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த போரை இழுத்து விட்டு விட்டீர்கள். உங்களை மன்னிக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப நாட்களாக மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னை விட வயசான ஒரு ஆள் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே என் மனதில் இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொன்னீர்களானால் நீங்கள் உயிரோடு இங்கிருந்து உங்கள் அரண்மனைக்கு செல்லலாம். அண்ணவா, தோற்ற எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவில்லை அல்லவா? எனக்கு தயவுசெய்து உயிர் பிச்சை வேண்டாம். என்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் வைத்து நீங்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிந்தா? நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் பதில் சொல்ல தவறினால் நீங்கள் கண்டிப்பாக என்னை கொண்டு விட வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் உங்கள் நிபந்தனைக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி சரி, முதல்ல செந்தமிழ்லேருந்து நடைமுறை தமிழுக்கு வருவோம். இப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி சரி, சுருக்கமாக விஷயத்துக்கு வரேன். என்னென்னா, நான் நம்முடைய அண்டை நாடான விஜயபுரியோட இளவரசியை மனசார விரும்புகிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாள். அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்தால் அதை எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் அவகிட்ட சொல்லி நிச்சயமாக அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அதாவது அவள் என்ன கேட்குறான்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய அடிமனசில் என்ன நினச்சிட்ருக்குறா. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் உயிர் தப்பிச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கும். இது மிக மிக சிக்கலான கேள்வி மன்னவா. ஒரு புலவன் இப்படி எழுதியிருக்கிறான், ஆழம் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் இது ஐயா அது பொம்பளை மனசு தாயா அப்படின்னு ஒரு பாடலில் அழகாக சொல்லியிருக்கார். அதாவது அந்த புலவர் நம்முடைய இந்த காலத்தில் வந்து அந்த புகழ்பெற்ற திரைப்பட பாடலை எழுதி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, அப்படி தானே? இல்லை இல்லை ஐயா, அப்படி ஒரு பாடல் இருப்பதாக கேள்விப்பட்டேன், அதை தான் சொல்ல வந்தேன்.
இந்த கதையோட தலைப்புக்கு அந்த பாடல் தேவைப்படுது, அதனால் அங்கேருந்து கொண்டு வந்து அதை இங்கே நோச்சி விட்டீங்க. சரிதானே? புரியுது புரியுது. சரி, மேலே சொல்லுங்கள். அதனால் தயவுக்குந்து மன்னர் எனக்கு ஒரு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி சரி, நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு பொறுமையாக பதில் கண்டுபிடிச்சி சரியாக வந்து சொல்லுங்கள். ரொம்ப நன்றி மன்னவா. சின்ன வயசாக இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசாக இருக்குது. நிச்சயமாக நான் போய் உங்கள் கேள்விக்கு பொருத்தமான பதிலோடு திரும்பி வரேன். போயிட்டு வரேன். என்னங்க இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வரீங்க? என்ன மறந்து போச்சா? கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. வெற்றி பெற்ற மன்னர் எனக்கு கெடு கொடுத்து அந்த நாள் இன்னையோடு முடிய போகுது. நான் மரணிக்க போகுது நிஜம்தான். நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். வயசான காலத்தில் உங்களுக்கு இள ரத்த மாதிரி இவ்வளோ வீம்பு வைராக்கியம் தேவையா? அதுக்கு தான் இப்படி செமத்தியாக பட்டு திரும்பி வந்திருக்கீங்க. மன்னர் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அதானே? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிட்டு போயிருப்பேன். சரி, மன்னர் ஏதோ கேள்வி கேட்டார்ல, என்ன கேள்வி கேட்டாரு? அதுக்குள்ளே மறந்துட்டியா? மறக்கலைங்க. நடுவில் இப்போ பார்க்க வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன கேள்வின்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக கேட்டேன். சொல்லுங்க. மன்னர் கேட்ட கேள்வி இதுதான், ஒரு பெண்ணோட அடிமனசில் அவ என்ன நினைக்கிறான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அவருடைய கேள்வி. ஓ ஆமாம்ல, இதுக்கு பதில் தெரிஞ்சா நான் எப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேனா? இது அந்தந்த பெண்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இதற்கான பதில் மாறும். எதுக்கும் நம்ம நாட்டுக்கு வெளியில் காட்டில் இருக்க குகையில் ஒரு சூனியக்கார கிழவி இருக்காங்க. அவளுக்கு ஏறக்குறைய இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவகிட்ட போய் வேணா கேட்டு பாருங்க, அவளுக்கு நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா? இதை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ மன உளைச்சல் இல்லாமல் போயிருக்கும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? போயும் போயும் பொண்டாட்டிக்கிட்ட ஆலோசனை கேட்குறதா அப்படின்னு ஆணவம் உங்களுக்கு தலை முழுக்க ஏறி உட்காந்துருக்கு. அதனால தான் நீங்களே மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்தீங்க. போன வாரமே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். சரி சரி, இப்போவும் ஒன்று கெட்டு போயிடல. நீங்கள் காட்டுக்கு போய் அந்த சூன்யக்கார கிழவி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவகிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க. அவள் உங்களுக்கு சரியான பதில் சொல்லுவாள். அதை ராஜா கிட்டே போய் சொல்லி உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க. சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பப்போ இப்படி தான் எங்கள் தாலிக்கு பங்கம் வர மாதிரி நடந்துக்க வேண்டியது. அப்புறம் எங்கள் தாலியை காப்பாற்றிக்க நாங்களே அதுக்கு வழி சொல்ல வேண்டியும் இருக்குது. சரி சரிம்மா, விடு. பொம்பளைன்னா அவள் மகாராணியாக இருந்தாலும் அவ்வளோ லொடன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கணுமா? போதும் போதும், நிறுத்து. நான் போயிட்டு வரேன். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்னு அலைய வேண்டியது. பொண்டாட்டிக்கிட்ட சுலபமாக பதில் கிடச்சிருச்சுன்னா அவளை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் போல. அதுக்கு மன்னர் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? சரி சரி, சீக்கிரமாக போயிட்டு வந்து சேர்ற வழியை பாருங்கள். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னா அதுக்காக ரதம் ஓட்டுற தேரோட்டிக்கும் கண்ணு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி பார்த்துப்போ அப்படி பார்த்துப்போன்னு சொல்லிக்கிட்டே போகாதீங்க. எப்போ வண்டியை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டிங்களோ அவன் வண்டியை அவன் பார்த்து ஓட்டுவான். உங்கள் எல்லோருக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன், புரியுதா? சீக்கிரமாக போயிட்டு வாங்க. என் விஷயம் என்னன்றது உனக்கு தெரியாதா? நான் தான் பகலெல்லாம் சூனியக்கார கிழவியாகவும் ராத்திரில இளவரசியாகவும் மாறிடுறேன். அதுதான் என்னோட கவலையே. அதை மறந்துட்டியா நீ? அம்மா, எப்போவோ முனிவர் கொடுத்த சாபத்தினால இப்படி நீங்கள் தினம் தினம் மாறிட்டே இருக்கீங்க. இது தினம் நடக்கிறது தானே? இதை நினச்சி நினச்சி ஏன் துக்கப்பட்டுட்டே இருக்கீங்க? சோளிங்கர் கோயிலில் குரங்கு உட்காந்துருக்குமா, அதன் கையில் ஒரு சின்ன புண்ணு ஆயிடுச்சுன்னா அதை நோண்டி நோண்டி பார்த்து ரத்தம் வர வச்சு பெருசாக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்குமா. சும்மா விட்டாலே அந்த புண்ணு ஆறிடும். அது மாதிரி தான் நீங்கள்லாம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி நிரந்தரமாக சூனியக்கார கிழவியாக இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் இளவரசியாகவும் இருக்கீங்கள்ல, அதை நினச்சி பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குங்க. என் நிலைமை உனக்கு வந்தால் தெரியும். பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக நான் என் உருவம் மாறிக்கிட்டே இருக்குது. அசிங்கமான வயசான சூனியக்கார கிழவியாக மாறிட்டே இருக்கேன். இந்த கீக்கிக்கு ஜோசியம் கூட தெரியுங்கிறது மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜோசியத்தில் கணிச்சு சொன்னது நடக்க போகுது பாருங்கள். நீங்களே அங்கே பாருங்கள், அண்டை நாட்டில் இருக்கிற வயசான கிழ அரசர் உங்களை பார்க்க வேக வேகமாக ஓடி வரார். அவர் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. சூனியக்கார கிழவி சாபத்துலேருந்து நான் வெளில வரத்துக்கு அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட போகிறாரு? அவர் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்க போகுதுமா. நீங்களே பாருங்கள். கொஞ்சருங்க, நீங்களே எடுத்த உடனே நேரடியாக சந்திச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். முதல்ல நான் போய் பேசிவிட்டு அப்புறம் உங்கள் கிட்டே அனுப்புகிறேன்.
சரி சரி, இப்போ என்னன்னு கேளு, அதுக்குள்ள நான் கொஞ்சம் ஒப்பனை பண்ணிக்கிறேன். கிழவியானாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ஒப்பனை பண்ணிக்கிற ஆசை மட்டும் போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. சரி சரி, நீங்க போய் ஒப்பனையே ஏத்துங்க. அவரு எதுக்கு வந்திருக்காருன்னு நான் கேட்டுட்டு வரேன். மன்னா, நில்லுங்க நில்லுங்க, இங்க வேகமா வந்துட்டே இருக்கீங்க. வந்த விஷயத்த வேகமா சொல்லுங்க. நம்ம நாட்டு நடப்பு உனக்கு தெரியாதா என்ன? என்னை ஜெயிச்சார்லாம் மன்னர், அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் கேள்விக்கு பதில் சொன்னாதான் என் உயிர் தப்பும். அதனால அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டு நான் போய் சொல்லி என் உயிரை காப்பாத்திக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அவர் சந்தேகத்துக்கு உங்ககிட்ட பதில் சொல்லி, நீங்க போய் அதை அவர்கிட்ட சொல்லி. அதுக்கெல்லாம் நேரமே இல்லப்பா, இதெல்லாம் சிறுகதை. அவரையே நேரடியாக வர சொல்லுங்க. அம்மா யாரா இருந்தாலும் நேரடியாக தான் சந்திப்பாங்க. சரி, அப்படின்னா அம்மாவை நாளைக்கு இதே நேரம் அந்த இளவரசர் வந்து சந்திப்பார்னு சொல்லிடு. சரி சரி, கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ போயிட்டு வரலாம். ஓ வாங்க வாங்க, நீங்கள் தான் இந்த நாட்டை வென்ற புதிய மன்னரா? அம்மா தயாராக இருக்காங்க உங்களுக்கு பேட்டி கொடுக்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். எங்கே என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்கள் இந்த நாட்டு மன்னர்னு தெரியும், என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, ஏற்கனவே பழைய மன்னர் மூலமா உங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியும், இருந்தாலும் கதையை கொஞ்சம் வேகமா நகர்த்திட்டு நடுவுல என்ன கதைன்னு பாக்குறவங்களுக்கு நீங்க கேட்க போகிறது என்ன கேள்வின்னு தெரியாது இல்லையா? அதனால மறுபடியும் கேள்விய நீங்களே கேளுங்க. அந்த இளவரசி என்கிட்ட கேட்ட கேள்வி இதாம்மா, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய அடி மனசுல என்ன நினைக்கிறா, இதுதான் அவ கேட்ட கேள்வி. சரி சரி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன். நீ அந்த பதிலை சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்ப. ஆனால் நான் இந்த பதிலை உனக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அம்மா, நான் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும். இந்த பதிலுக்கு ஈடாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை நான் நிச்சயமாக தரேன். இப்போ சொல்லிட்டு அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? நிச்சயமாக மாற மாட்டேம்மா. ராமர் சொல்லுவார்ல, தான் விடும் பானமும் தான் சொல்லும் ஒன்றுன்னு. அப்படிதாம்மா, அவர் வழியில் நடக்கிற ஏகபத்தினி விரதம் நான். அதனால் சொன்ன சொல்ல நான் நிச்சயமாக மாறவே மாட்டேன். ஒரு பெண் தன்னுடைய அடி மனசில் என்ன நினைக்கிறானா, தான் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் தானே தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறா. அந்த முடிவில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இதுதான் அந்த இளவரசி கேட்ட கேள்விக்கான பதில். அப்படியாம்மா, அவள் கேட்ட கேள்விக்கு இதுதான் சரியான பதில்னா அவகிட்டே சொல்லி இதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். நிச்சயமாக அந்த இளவரசி கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அவள் உறுதியாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியலனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல ஆயிடும். ஆனால் அந்த விஷயத்தை நீ வந்து என்கிட்ட சொல்லலைனா உண்மையிலேயே உன் தலை வெடிச்சிடும். நான் பயமுறுத்துறேன்னு பார்க்காத, இந்த சூன்யக்கார கிழவி சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். இல்லைம்மா இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நிச்சயமாக கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உடனே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், சொல்ல மறந்தினா அடுத்த நிமிஷம் உன் தலை சுக்கு நூறாக வெடிக்கும். அதை மறந்துடாத, போயிட்டு வா. அம்மா அம்மா, அந்த இளவரசன் வேகமாக சந்தோஷமாக ஓடி வரான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, அவனை உள்ளே அனுப்பு, மிச்சத்தை நான் பேசிக்கிறேன். ரொம்ப சிரிச்சிட்டா வரான், போகும்போது பார் சோகமாக போக போகிறான். பார்த்துட்டே இரு. என்னம்மா என்ன பண்ண போகிறீங்க? அதை சொல்லிட்டா பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அவனை உள்ளே அனுப்பு, என்ன நடக்குதுன்னு பார்க்குற அவங்களோட சேர்ந்து நீயும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்னவோம்மா, என் அப்பா சுவாரஸ்யத்தை தூண்டி விட்டுடுறீங்க. சரி, நான் போய் உடனே அவரை உள்ளே அனுப்புகிறேன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துடுச்சு. நீங்கள் சொன்ன பதில் உண்மை தான், அதனால் நான் அவளே கல்யாணம் பண்ணிட்டேன். நான் ராமர் வழியை பின்பற்றுவேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சொல் ஒரு பானம். நான் சொன்ன சொல் மாற மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இந்த உலகத்துலேயே நான் நினச்சது கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எதை ஒன்றா கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செய்ய தயாராக இருக்கிறேன். ஓ அப்படியா, நான் எது சொன்னாலும் செய்வியா? சரி, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கல்யாணமா? அதுவும் இவ்வளோ வயசான கிழவியான உங்களையா? உங்களை இந்த வயசுலையா? சரிம்மா சரி, நான் சொன்ன சொல் மாற மாட்டேன். நேற்று தான் என் மனைவியை தவிர வேறு ஒரு பொண்ணையும் கனவுலையும் நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண சத்தியத்தை விட நான் கொடுத்த வாக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு எப்போ கல்யாணம் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் வா, 10 மணிக்கு மணமாலையோட உனக்காக நான் தயாராக காத்திருப்பேன். நடக்கிறது எல்லாமே விதிவசம்னு சொல்லுவாங்கம்மா, அதை என்னால் ஜெயிக்க முடியாது. நான் கொடுத்த வாக்கு மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்னம்மா,
இது நம்பவே முடியாத மாதிரி காட்சியை மாத்திட்டீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படி சாபத்திலே ஒழுந்துகிட்டே இருக்கிறது. எனக்கு சாபம் கொடுத்த முனிவர் என்கிட்ட ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்லி அதில் அவன் ஜெயிச்சிட்டான்னா அவனை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கணும். அப்படி நான் கேட்டு அவன் ஒத்துக்கிட்டான்னா எனக்கு சாப விமோசனம்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அப்படி கேட்டேன். சரிம்மா, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரிவா. எனக்கும் அதே ஆர்வம்தான். வேறு வழி இல்லை, நாளை வரைக்கும் காத்திருக்கணும். அம்மா, அம்மா வாங்க. இளவரசே, இங்கே ஒரு வயசான அம்மா இருந்தாங்களே, அவங்க யார், உங்கள் அம்மாவா? இல்லை இல்லை இளவரசே, நல்லா ஒத்து பாருங்க, அந்த அம்மாவே நான் தான். என்ன நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியலையே. ஆமாம், நான் ஒரு சாபத்தால் இப்படி கிழவியாகவும் குமரியாகவும் வாழ்ந்தாக வேண்டிய காலத்தோட கட்டாயத்தில் இருக்கிறேன். சரி, நீங்கள் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க. எனக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிபந்தனையா? என்ன நிபந்தனை? ஆமாம், நான் எப்போ எல்லாம் உன் கூட வெளியே வரேனோ, இப்படி அழகான பெண் உருவமாக நான் இருக்கணும்னு நீ நினச்சினா, வீட்டுக்கு வந்த உடனே நாம் அந்தரங்கமாக இருக்கும்போது நான் சூனியக்கார கிழவியாக தான் இருப்பேன். இல்லை, நான் வெளியே உன் கூட வரும்போது கிழவியாக உன்னோட வர நீ சம்மதிச்சினா, நாம் அந்தரங்கமாக இருக்கும்போது நான் இளம் பெண்ணாக தேவதையாக உன்னோட இருப்பேன். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீயே முடிவு பண்ணு. இதில் நான் முடிவு பண்ணா இருக்குமா? பெண்ணாகிய நீ முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இது சம்மந்தமாக நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை நான் முழுமையாக எடுத்துக்கிறேன். சபாஷ் மன்னா, சபாஷ், நீ ரொம்பவும் புத்திசாலி தான். நீ முடிவெடுக்கிற உரிமையை என்கிட்ட விட்டதுனால நான் எப்போவுமே தேவதையாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னோட இந்த சமயோஜிதமான பதிலால் முனிவர் எனக்கு கொடுத்த சாபம் நீங்கிடுச்சு. இனிமே நான் எப்போவுமே தேவதையாகவே இருப்பேன். நான் உன் மேலே போட்டு வச்சிருந்த மாயக்கட்டும் அவிழ்ந்துடுச்சு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லை, நீ உன் மனைவியோட சந்தோஷமாக வாழலாம். எப்போ ஒரு பெண்ணுக்கு தானே முடிவெடுக்கிற சுதந்திரம் இருக்கோ அப்போது அந்த பொண்ணு தேவதையாக இருக்கிறா. ஆனால் முடிவு அவன் மேலே திணிக்கப்படும் போது அவள் சூனியக்கார கிழவியாக மாறிடுறா. இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் சூனியக்கார கழிவுகளே நிரம்பி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சிடுச்சுமா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் அழகான தேவதையாவோ இல்லை குடும்பக்கார சூனியக்கார கழிவையோ மாத்துறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கையில் தான் இருக்குன்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்போது நீங்கள்